வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் டு சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து செகண்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே செகண்ட் எக்ஸசைஸு, டூ த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த கிவன் இமேஜ் ஆஃப் பாரபோலிக் ஷேப்டு சேட்டிலைட் டிஷ் ஆண்டனா. ஓகேங்களா, ஒரு சேட்டிலைட் டிஷ் ஆண்டனா கொண்டு வந்து இங்கே வைக்கணும். வச்சுட்டு அதுக்கான ட்ராய பேரபோலா விச் ஃபிட்ஸ் த கிவன் இமேஜ் ஆஃப் த டிஷ் ஆண்டனா, அந்த டிஷ் ஆண்டனாவுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பேரபோலா வரைய சொல்லியிருக்காங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஈக்குவேஷனை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிஸ், லேட்டஸ்ட் ரெக்டம், இது எல்லாத்தையும் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மட்டும் இல்லாமல் இங்கே புதுசாக ஒன்று, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இது வரைக்கும், ஆனால் இப்போ செகண்ட் எக்ஸசைஸில் புதுசாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு ஃபார் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் சுட் த ரிசீவர் ஆஃப் த ஆண்டனா பி பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அந்த வெர்டெக்ஸ்லேருந்து ரிசீவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும், பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஜியோஜிப்ரா விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இமேஜை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பாப் அப் மெனு வரும். இதில் ப்ரௌஸில் தான் நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுடைய இமேஜ் எங்கே இருக்குன்றத செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ப்ரௌசர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் நமக்கு எங்கே இருக்க இமேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இமேஜ் மட்டும் தான் தெரியுது, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எதுவுமே தெரியல இல்லையா. ஸோ இதை நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்றக்காக என்ன பண்ணுறேன், இந்த இமேஜில் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போகிறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் மட்டும்தான் அங்கே தெரியும், அது போக பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஓகேங்களா, ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒன்று இருக்குது, இதை கொடுத்துட்டு அதை இப்போதைக்கு நான் வைக்க வேணாம். சரி, இப்போ கொடுப்போம். அடுத்து வந்து கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒபேசிட்டி அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம எவ்வளோ கவலை இது பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த பேக்ரவுண்டை நான் எடுத்து விட்றேன். எதுக்காக எடுத்து விட்றேன் அப்படின்னா, பேக்ரவுண்டு இமேஜின் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இமேஜை நம்மளால் மூவ் பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறக்கேற்ற மாதிரி நான் இதை வைக்கணுன்றதுக்காக பேக்ரவுண்ட் இமேஜை எடுத்து விட்டுட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன இதில் வேணுமோ, என்ன டைரக்டரில் வேணுமோ அந்த டைரக்டர் கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ கொண்டு வந்து வைக்கும்போதே நான் செட் பண்ணும்போதே 0.0 அப்படின்றத நான் செட் பண்ணுறேன். அதோட வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து 0.0 இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறன்றது நம்மளுக்கு பின்ன அடுத்து கால்குலேஷனில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸோ 0.0 அதோட வெர்டெக்ஸ் வர்ற மாதிரி நான் இங்கே ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் நான் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணேன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது, கிராஃபோட சேர்ந்து தான் வரும். ஸோ இதுக்காக தான் பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம எப்பயாவது லைட்டாக இது நமக்கு தேவையான இடத்துல மாற்றும் போது இது தனியாக இமேஜ் வந்துடக்கூடாதுக்காக பேக்ரவுண்ட் இமேஜ்ன்றத செட் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் நான் பேரபோலா வரைய போகிறேன். ஸோ பேரபோலா வரையணும் அப்படின்னா நமக்கு போன வீடியோலேயே ஏற்கனவே பார்த்தோம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் டைரக்ட்ரிஸ்க்கும் கரெக்டாக மிட் பாயிண்டில் தான் நமக்கு வந்து வெர்டெக்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், எடுத்தோடனே ஹச்சுன்னு ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணுறேன். ஹச்சு ஈக்குவல் டு எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் இங்கே வர்ற மாதிரி நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இல்லை நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம், 2 கூட வச்சுக்கலாம். நம்ம எது வேணாலும் நம்பர் வைக்கலாம். நான் ஹச் ஈக்குவல் டு 3 வைக்கிறேன். 2 வேணால் 4 வேணால் 3 கூட வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஹச்சி கொடுத்து 3 கொடுத்துருக்கேன். -5 வந்து 5 வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்றப்ப எஃப்னு பேர் வைக்கிறேன். எஃப் ∬ ப்ராக்கெட்டில் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் உட்கார போகுது. ஸோ அப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ்லாம் பாயிண்ட்டை கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸ் 0 கொடுக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நான் கொடுத்த பாயிண்ட் ஹச்சு கமா 0. ஓகேங்களா, ஸோ கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இங்கே வந்துச்சா. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி கலர் எதுவும் வித்தியாசப்படுத்தணுன்றக்காக நான் இதுக்கு வந்து ஒரு கலர் செட் பண்ணுறேன், ரெட் கலர் கொடுத்துட்டு இது க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வரைஞ்சாச்சு. ஃபோக்கஸ் பாயிண்ட் முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னேன், வெர்டெக்ஸ். ஸோ இந்த நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய ப்ரெஸ் பண்ணி இங்கே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணலாம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க, அப்பப்போ நம்ம ஃபீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் டைரக்ட்ரிஸ் வரையப்போ டைரக்ட்ரிஸ்க்கு டிஐஆர்னு பேர் வச்சுருக்கேன். வச்சுட்டு எதுக்கு பேரலா, ஒய்யாக்கிஸ்க்கு பேரலா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், -H. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் சைடு தான் வரும்.
ஒரு மைனஸ் வச்சு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு என்டர் அடிக்கிறீங்க. இப்போ பாருங்கள் டைரக்ட்ரிஸ் எக்ஸிக்யூட்டிவ் மைனஸ் த்ரீ அப்படின்றதுல ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு பேரலலாக, ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக ஃபோக்கஸ் பாயிண்ட் பேரலலாக இங்கே இருக்கக்கூடிய வேர்டெக்ஸுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேரபோலா ஈஸியாக வரையலாம். பேரபோலாவுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், த்ரீ டாட் டபுள் டாட் வச்சு வச்சுருப்பாங்க, இது எலிச்சு. ஸோ அதே இதை பேரபோலாவுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார் சாரி ஒரு லைன் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு டாட் இருக்கணும். இந்த லைனும் டாட்டும் நம்ம கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரபோலா கிரியேட் ஆகும் அப்படின்றதா சொல்லியிருப்பாங்க. ஸோ பேரபோலாவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த டாட்டு வந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு அந்த அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த லைன் வந்து இந்த டைரக்ட்ரிஸ் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரபோலா வந்துருச்சா? ஓகே, இவ்வளோ தான் இந்த பேரபோலா வரையறதுக்கான மெத்தட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேரபோலாவை இந்த டிஷ்ஷில் கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஓகேங்களா? ஃபிட் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஸோ அதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபிட் ஆகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடர் விண்டோ இருக்கு இல்லையா, ஹச் கொடுத்து த்ரீ இன்ஷேட் பண்ணோம்னா இதை நாம அட்ஜஸ்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? ஸோ இதை நம்ம முன்னாடி பின்னாடி நகர்த்தினாலே அட்ஜஸ்ட் ஆகும் அந்த பேரபோலா. ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது பேரபோலா அந்த டிஸ்க்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நான் கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் ரெலவெண்ட்டாக தான் இருக்குது, இது ஓகே தான். ஓகேங்களா? இப்போ பிக் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தான் கெஸிங் தான் வச்சோம், எக்ஸாக்டாக வைக்கல. ஸோ அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேரி இருக்கும், வேரியேஷன் இருக்கும். ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம வந்து இந்த ஆர்க் வரைகிறது பேரபோலா வரைகிறதுக்காக தான் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் டைரக்டரியும் போட்டுருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வெர்டெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸுக்கு நான் வந்து வி டபுள் கோலன் போட்டு வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு எதுக்கு வரைய போகிறோம் அப்படின்னா, இன்னொன்று நான் கவனிக்க சொல்ல மாறேன்ட்டு, நம்ம பேரபோலா வரைஞ்சிருக்கோம் இல்லையா, பேரபோலா வரைஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக பேரபோலாவுக்கான ஈக்குவேஷன் அதுவாகவே ஜென்ரேட் ஆயிடும். ஸோ அவங்க கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் பேரபோலாவுக்கான ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க, இந்த வந்துருச்சு அதுவாகவே. நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஹச் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேரபோலாவுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஷீல ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவேஷனும் மாறும், பேரபோலாவும் மாறும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா தெரியுது இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் பழைய பொசிஷன் கொண்டு வந்து வைக்கிறேன். 2.8 எனப் தான். ஓகேங்களா? 2.8 வச்சிருக்கிறேன். ஸோ இது பேரபோலாவுக்கான ஈக்குவேஷன், நேம் வந்து சி. ஸோ அப்போ நான் வெர்டெக்ஸ் வரையும் போது இது நான் பாதியில் விட்டதுனால இப்படி வந்து நிற்குது. வெர்டெக்ஸ் வரையும் போது பி போட்டு டபுள் கோலன் கொடுத்து, பி பி கொடுத்து டபுள் கோலன் கொடுத்து வெர்டெக்ஸ் ஆஃப் எதுக்கு வரைய போகிறேன், பேரபோலா சிக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்டில் சியை கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீன்ற இடத்துல வெர்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதையுமே நான் வந்து அதே கலர் ரெட் கலரில் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். முடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட் வெர்டெக்ஸும் எஃப்எம் வரைஞ்சிட்டோம், டைரக்ட்ரிஸ் வரைஞ்சிட்டோம், வேறு என்ன கேட்டிருந்தாங்க, ஃபோக்கஸ் வரைஞ்சிட்டோம், வெர்டெக்ஸ் வரைஞ்சிட்டோம், டைரக்ட்ரிஸ் வரைஞ்சிட்டோம், லேட்டஸ்ட் ரெக்டம் வரைய சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு எது லேட்டஸ்ட் ரெக்டம், நான் லேட்டஸ்ட்னு பேர் வைக்கிறேன், நேம் வந்து லேட்டஸ்ட் வச்சுருக்கேன். அடுத்து வந்து லேட்டஸ்ட் ரெக்டம் கமெண்ட் இல்லைனா லைன் கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எதன் வழியா அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக டைரக்ட்ரிக்ஸ்க்கு பேரலலா. ஸோ அப்போ எஃப் கமா டிஐஆர் டேரக்டரிஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டேரக்டரிஸ், இது வந்து ஃபோக்கஸ் லேட்டஸ்ட் ரெக்டம், ரெண்டுமே பேரலாக இருக்கும். எதுக்கு வேர்டெக்ஸுக்குன்ற பாயிண்ட்டுக்கு பேரலாக ரெண்டுமே இருக்கும். ஸோ அடுத்தது கடைசியாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு ஃபார் ஃப்ரம் த வேர்டெக்ஸ் சூட் த ரிசீவர் ஆஃப் ஆண்டனா, ரிசீவர் ஆஃப் ஆண்டனா வேர்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவர் ஆஃப் ஆண்டனா இதுதான். இதில் நம்ம ஒரு பாயிண்ட்டு ஒன்று மிட் பாயிண்ட் இங்கே செட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஏஜ்லேயோ இல்லை இந்த ஏஜ்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிசீவர்ன்றது இது ஃபுல்லாமே ரிசீவர் தான். ஸோ அதனால நான் ரெண்டு ஓரமும் இல்லாமல் மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் ரிசீவருக்கு. ஸோ ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நான் எடுக்கிறேன், ரெண்டு இதுலேருந்து நடுவில் மிட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பாயிண்ட் டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ பாயிண்ட் டூலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது நல்லா தெளிவாக தெரியணுன்றக்காக இதுக்கு வந்து வேறு கலர் செட் பண்ண போகிறேன், ஏன்னா ஃபோக்கஸ் ஆல்ரெடி ரெட் கலரில் இருக்குது. நம்ம அடுத்து லைன் வரையும் போது ரெண்டுக்கும் குழப்பிடக்கூடாதுன்றக்காக இதுக்கு நான் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன், சியான் கலர் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சியான் கலர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வியையும் சியையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது ஹவு ஃபார், அதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, ஹவு ஃபார் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் சுட் பி த ரிசீவர் ஆஃப் த ஆண்டனா, ஓகேவா? எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்கான
சான்ஸ். ஸோ இதில் நமக்கு வந்து ரெண்டு கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இதை ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வரையலாம், இல்லை லைனே வரையாமல் டைரெக்டாகவும் டிஸ்டன்ஸாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு மேக்ஸிமம் லைனை வரைஞ்சிட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் லைன் வரைஞ்சி செக்மெண்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். நான் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கரெக்டாக காமிக்குதுங்க. ஸோ எந்தெந்த பாயிண்ட்டுக்கு இடையில செக்மெண்ட் வரையணும் அப்படின்னா கேபிட்டல் வி தமா கேபிட்டல் சி, நான் பாயிண்ட் வந்து கேபிட்டல் லெட்டர்ல செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? நம்மளுக்கு வேணால் கலரை மாற்றிக்குவோம், இதுவுமே நல்லா தெளிவாக தெரியணுன்றக்காக. செக்மெண்ட்டு இதுக்கான கலர் வந்து என்ன கலர் வைக்கலாம், ப்ளூ கலர் வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலரில் எனக்கு வந்து அந்த செக்மெண்ட்டுக்கான லைன் நல்லா தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஃபார் அப்படின்ற பேரில் வைக்கிறேன். டிஸ்டன்ஸ் இப்போ சாரி டிஸ்டன்ஸ் ஆஃப் அதே வி கமா எஃப் சாரி சி. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் அடிச்சு அப்படின்னா 3.54 யூனிட் வித்தியாசம் டிஃப்ரெண்ட்ஸில் வைக்கிறோம் அப்படின்றது தான் நீங்கள் கேட்டிருக்க அந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எவ்வளோ தூரத்தில் வெர்டெக்ஸ் வந்து ரிசீவர் வைக்கணும் அப்படின்றது. ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் இங்கே இருக்குது, ரிசீவர் இங்கே இருக்குது, ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு 3.54. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் அனிமேஷன் ஆன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இந்த ஆர்க்கோட இது வந்து டெப்த்து வேரியாக வேரியாக அந்த ரிசீவர் எவ்வளோ தூரத்தில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சரி, ஃபோக்கஸ் பாயிண்ட் மாறும், அது மாதிரி பேரபோலாவோட டெப்த்து மாறும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பேரபோலா பெருசாகுதோ அவ்வளோக்கோளோ அதோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து வெளியில் போகும். எவ்வளோக்கு எவ்வளோ பேரபோலா சின்னதாக வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கிட்டக்க வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் இந்த கிளாஸ்லாம் நமக்கு இருக்குது. நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.